வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். இந்த மாதிரி ஷோ அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. எஸ், அந்த அடிப்படையில் ரொம்ப சந்தோஷம். ரீசெண்ட் டைமில் வந்து உங்களுடைய வரவேற்பு அனைத்திற்கும் ரொம்ப சந்தோஷம். புதிதாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். ஸோ ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஐ திங்க் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், தட் இஸ் வாட். ஸோ யூனோ, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போனதுக்கு அப்புறமும் கூட நமக்கு ஒரு டவுட் அப்படிங்கிறது வரும். உண்மையிலேயே இவங்க வந்து நம்மளை வந்து கரெக்டாக வந்து நம்மளை வந்து ஒரு யூனோ ஒரு ஒரு பாண்டிங்கில் ஒரு லவ் ஓரியன்டாக நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை ஏதோ ஒரு கம்பல்ஷனில் ஏற்றுக்கிட்டாங்களா. ஈவன் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கலாம். பட் லவ்ங்கிற ஒரு விஷயமே உண்மையிலேயே வந்து ஏதோ கம்பல்ஷன்னால் வந்ததா, ஏதோ அவங்க தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்தோங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, இல்லை நாம தான் ஏமாந்துட்டோமா கோபால் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து யோசிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைன் ஆஃப் ஹி ஆர் ஹி வாண்ட் யூ, சாரி பார்த்தீங்களா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, வாண்ட்ஸ்னால போனோம் இல்லையா. ஓகே, லெட் பி. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் உண்மையிலேயே நம்மை வந்து அவர்கள் விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா, உண்மையிலேயே அவர்கள் விரும்பினான்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, எந்த பிஹேவியரை வைத்து அவங்க நம்ம விரும்புகிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம டீட்டெயில்டாக சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். தட்ஸ் அ மேட்டர். லெட் அஸ் சீ தட். ஃபஸ்ட் விஷயம், மோர் தென் தே கேன். அவர்கள் என்றைக்குமே வந்து சி அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு சில சர்ட்டன் லிமிட் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும், இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு என்னால் வர முடியாது இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்கன்னு சில பவுண்ட்ரி வச்சுருப்பாங்கள, ஓன் பவுண்ட்ரிஸ் வச்சுருப்பாங்கள்ல. இந்த பவுண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது, உங்களுடைய தேவை என்பது வரும் பொழுது, இந்த பவுண்டரிஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நைட் நேரத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஐ நீட் டு பி யூனோ குட் ஸ்லீப், அந்த நேரத்தில் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் அவருக்கு சொல்லிட்டு படுத்ததுக்கப்புறமும் கூட யூனோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தேவைன்னு சொல்லிட்டு அவங்கள கால் பண்ணுறீங்க, அவங்கள கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தால், எஸ் தே ஆர் இன் லவ் வித் யூ யூனோ தட்ஸ் அ மேட்டர். அண்டு கணவன் மனைவிக்கும் இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் நைட் நேரத்தில் அந்த மாதிரி மிட் நைட்டில் வந்து நீங்கள் அவங்கள எழுப்புறீங்க, ஜஸ்ட் ஒரு தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் கேட்குறீங்கப்பா, அந்த விஷயத்தையாவது அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. தட்ஸ் அ மேட்டர். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து அவங்களால முடிஞ்ச விஷயத்தை விட தாண்டி அவர்கள் அதை செய்ய பழகினார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் வந்து அவர்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்று தான் அர்த்தம். தட்ஸ் அ மேட்டர். தே ஆர் ட்ரீட்டிங் யூ அ ஸ்பெஷல் ஒன் மோர் தென் தெம், அவர்களோட மேலான ஒரு ஆளாக உங்களை கருதுகிறார் என்று அர்த்தமாப்பா. தென் செகண்ட் ஒன், நாட் பியாண்ட் ரஷ். சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு அழகாக ஒரு நதி போய் அப்படியே கடலை கலக்கிறது போல் வந்து ஒரு நதி போல் அப்படியே அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து வெள்ளம் வர்றதோ ட்ரை அவுட் ஆகிறதோ அந்த மாதிரி விஷயங்களே இருக்காது. ஒரு யூனோ அந்த மாதிரி வந்து உங்களை ரஷ் பண்ணிக்கிட்டு உங்களை போட்டு அப்படியே போட்டு பிழிஞ்சு இது பண்ணி அது பண்ணி உங்களை போட்டு அப்படியே ஐயோ ஆளை விட்றா சாமின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அளவிற்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தயவுசெய்து சஸ்பெக்ட் பண்ணுங்கள், அந்த ரிலேஷன்ஷிப் கூடிய சீக்கிரம் உங்களை விட்டு போய்விட போகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது உண்மையான லவ் இல்லை, அது ஏதோ ஒரு டிமாண்டுக்காக வந்த ஒரு லவ்வாக இருக்கலாம். அந்த டிமாண்டுங்கிறது ஒரு வேலை எமோஷனல் டிமாண்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிமாண்டாக இருக்கலாம். அந்த டிமாண்ட் என்பது முடியும் பொழுது அவர்கள் உங்களை தூக்கி போட்டு விடுவார்கள். யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க மேலே க்ரேசியாக இருக்காங்கன்னொடனே அவங்கள அப்படியே செல்ஃப் ரோடு பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப அப்படியே ரேரஸ்ட் பர்சனாலிட்டி நினச்சிக்காதீங்க. யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. ஸோ என்றைக்குமே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப மைல்டாகவும் ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்டேபிளாகவும் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது, அப்படியே அறக்க பறக்க செய்கிற விஷயங்களே இருக்காது. தட் வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேட்டர். ஓகே, இன்றைக்கும் அதிகமாக சாரி கேட்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து யூனோ அது ஒரு ரஷ் ரஷ்ஷிங் ஓரியன்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்க முடியும். அது பர்மனெண்ட் கிடையாது, அதனுடைய மைலேஜ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் அவங்க வந்து இந்த சோசியல் கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஈவன் அவங்க உங்களை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் கூட இதுதான் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாட் டிமாண்டிங் ஆல்வேஸ். என்றைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, உங்களை இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமா, இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் இதை செஞ்சால் சரியாக இருப்பீங்களா அதை செஞ்சால் சரியாக இருப்பீங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று விஷயங்களை உங்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, க்ரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, உங்களை வந்து உங்களாக வாழ விடாத ஒரு ஆளாக அவர்கள் இருந்தார், அது யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் புது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது கண்டிப்பாக அவர்களுக்கு உங்கள் மீது காதல் என்பது இல்லைன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்றைக்குமே அந்த ஒரு விஷயம் என்பது எப்பயுமே வந்து ஒரு இனம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே உங்களை அப்படியே அவங்க அசெப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஃபைன், அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஒன்றும் சில சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மாற்றலைனாலும் வி கேன் ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கள் 100% ஒரு அன்சப்போர்ட்டிவ்னும் ஒரு அன்கண்டிஷனல் ஒரு அசப்டன்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கணும்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த இடத்துல லவ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பச மாட்டர் ஸ்டேபிளைஸ் அண்ட் பேலன்ஸ். ஓகே, இது வரைக்கும் இல்லை, இனிமேல் வந்து வந்துருமா, வந்ததுன்னா அதை வந்து நம்ம மாற்றிக்க முடியுமா, நம்ம க்ரியேட் பண்ணிட முடியுமான்னு தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. இயல்பாக ஒரு விடம் ஒன்று ஒரு விஷயம் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம எவ்வளோ க்ரியேட் பண்ணாலும் அது வந்து லாங் டைம் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இயல்பாக வந்து ஒரு பப்பியை வந்து வாங்கி நம்ம வந்து ஒரு டாகை வந்து நம்ம வாங்கி ஒரு பெட்டை வாங்கி நம்ம வளர்க்குறதுக்கும் அது மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல பாஸ். அந்த ஃபீலிங்ஸை வந்து இந்த பொம்மை கொடுத்துடாதுல்ல. நீட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸ்டேபிளைஸ் அண்ட் பேலன்ஸ்டு. எஸ், ரொம்ப ஸ்டேபிளைஸ்டாக இருக்கக்கூடிய, எந்த ரஷ்யும் இல்லாமல் அப்படியே ஸ்டெபிளைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். சண்டைங்கிறது ஒருத்தம் செய்யும், அப்போ தான் வந்து பாண்டிங் உருவாகன்னு நினச்சிங்கன்னா நான் முட்டாள்தனம் பண்ணுறோன்னு அர்த்தம். யூனிட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது ரிலேஷன்ஷிப்பில். அந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே உங்கள் இருவருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு லவ்ங்கிறது குறைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அந்த சண்டைக்கு யார் அதிகமான காரணமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த லவ் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சும்மா சண்டை போட்டாலும் உடனே வந்து அந்த பாண்டிங் உருவாகும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு தயவுசெய்து நினச்சிட வேண்டாம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பேசுறது மூலமாகவும் பழகிறது மூலமாகவும் இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர சண்டை போட்டு வரக்கூடியது கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லவ்வபுள் ஃபேமிலி மெம்பரை யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி வந்தது? உங்கள் கண் செய்கையை பார்த்தே வந்து அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறாங்க, எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சண்டைப்பட்டு தான் வந்ததா? இல்லை, இயல்பாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா எங்கே காதல் என்பது மிகுதியாக இருக்கிறதோ அங்கே அசப்டன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். எங்கே அசப்டன்ஸ் அதிகமாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக சண்டை வராது பாஸ். என்னடி அண்டர்ஸ்டாண்ட். தவறாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு ரேண்டம் இன்ஃப்ளூயன்ஸர்னால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதோ சில பேர் ஃபேண்டஸியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ரணப்படுத்தி கொள்ளாதீர்கள். நல்ல வார்த்தையாக இருக்குல்ல. ஓகே, தென் கேன் ஃபீல் செக்யூர்டு அண்ட் ஃபுல்ஃபில்டு. உங்களால் அவர் கூட இருக்கும்போது ரொம்ப செக்யூர்டாகவும் அப்படியே ஃபுல்ஃபில்டாகவும் ஃபீல் பண்ண முடியும். ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்குது, இன்னும் சம்திங் ஐ மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இன்னும் சம்வன் ஐ மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், எப்பயுமே நான் வந்து அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஈவன் அவங்க கூட ஒரு ஸ்பௌஸாக இருந்தாலும் கூட அவங்க கூட இருக்கும்போது யாரையாவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தால் தான் வந்து அந்த ஒரு சேஃப் அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும். வேறு யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தால் தான், மீன்ஸ் அவங்களுடைய தங்கச்சியோ இல்லை என்னுடைய தங்கச்சியோ இல்லை யாரோ ஒருத்தவங்களோ ஈவன் என்னுடைய மாமியாரோ யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளே அவரை பார்த்து பயம் என்பது இருக்கிறது. அவங்க கூட தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஃபுல்ஃபில்டாகவும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் ஃபீல் பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் அப்படியே அழகாக அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிருந்ததுனால தான் கண்டிப்பாக உண்மையிலேயே அவர் உங்களை அப்படி வைத்துக்கொள்கிறார் என்ற அர்த்தம். அப்படி வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் மீன்ஸ் அவங்க உங்களை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உண்மையிலேயே லவ் என்பது அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். தட்ஸ் அ மேட்டர். ஹெல்த்தி எமோஷ்னல் இன்டிமெசி. எஸ், ஒரு ஹெல்த்தியான எமோஷ்னல் ஓரியன்டான உணர்வு ரீதியான நெருக்கம் என்பது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஆரோக்கியமாக அந்த உணர்வு ரீதியான நெருக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு ரீதியான நெருக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்க கூட பேச தீராத அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அந்த ஒரு எமோஷனல் இன்டிமெசிங்கிறது இல்லை, அவன் என்கிட்ட இருக்கிறான், அவர் என்கிட்ட இருக்கிறாரு, அந்த அந்த பர்சன் என்கிட்ட இருக்கிறாங்க, நான் என்கிட்ட இருக்கிறேன், ஈவன் பக்கத்துலேயே இருந்தாலும் கூட ஏதோ டிஸ்டன்ஸாக இருக்கிறது போல தெரியுது. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் போகிறோம், ஃபார்மாலிட்டிக்கு மீட் பண்ணிக்கிறோம், ஃபார்மாலிட்டிக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழணும்னு வாழ்கிறோம், மற்றபடி எல்லாமே இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுலே தான் பொழப்பு ஓடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே லவ்ங்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஏதோ கம்பல்ஷனால் அது போயிட்டு இருக்குங்கிறதா அர்த்தம். பிரச்சனை மாட்டி. ஓகே, ஃபியூச்சர் ஓரியன்ட் டாக்ஸ். எஸ், ஃபியூச்சர் ஓரியன்ட் டாக்ஸ். என்றைக்குமே ஈவன் உங்களுடைய ஸ்பௌஸாகவே இருந்தாலும் கூட அவங்க உங்களை ஃபியூச்சர் ஓரியன்டான விஷயங்களை பேசலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களையும் அவர்களை வைத்து பார்க்கலைன்னு தான் அர்த்தம். என்னட்டு அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தருணங்களில் அது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது எப்படியாவது வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நம்ம இருக்க போகிறோம், ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உனக்காக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கூட அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பார். அப்படி சொல்லலைன்னா சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். லெட் பி யூ, லெட் யூ பி யூ. உங்களை உங்களாக இருப்ப சம்மதிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு லவ் அப்படிங்கிறது இல்லை, நான் என்ன செய்கிறதுங்கிறது எனக்கு புரியலை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஈவன் இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான விஷயங்களே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, இது நான் எப்படி வந்து இதை நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா தயவுசெய்து அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க.
ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறத கொட்டி தீர்க்கறதுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான நேரம் அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு என்கிட்ட வாங்க, வி கேன் டிஸ்கஸ் அண்ட் வி கேன் டேக் சம் வேல்யூபிள் டிசிஷன் இன் யுவர் லைஃப். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்தவொடனே அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் நீங்கள் எடுத்துட வேண்டாம். ஏன்னா ஒரு வேலை உங்களுடைய பர்செப்ஷனுங்கிறது ஒரு வேலை தவறாக இருக்கலாம். சைக்கலாஜிக்கலாக அதை அனலைஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா சில பேர் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து அவங்க வந்து பார்க்குறதுக்கு டம்ப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ வந்து லவ் அப்படிங்கிறது இருக்கலாம் ஒரு வேலை. ஸோ அதனால் தயவுசெய்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம். தட்ஸ் அ மேட்டர். ப்ளீஸ் கம் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். இதான் எங்களுடைய நம்பர், தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்